ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 7 o'clock ஆகுது. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னா, சப்பாத்திக்கு வந்து நான் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து காளான் கிரேவி தான், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எப்படி காளான் கிரேவி செய்யுது அப்படிங்கிற வீடியோ இப்போ பார்த்துடலாம். காளான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது ஒரு பேட்டன் மாதிரி ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காளை நல்லா க்ளீன் பண்ணி பேட்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் தனியா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அல்லது இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் மாவு, கொஞ்சமாக உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா கொஞ்சம் நம்ம நான் வந்து தண்ணி ஊற்றாம தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம காளான் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணியெலாம் விட வேண்டாம். நார்மலாக நம்ம மிக்ஸ் பண்ணாலே அது போதும். பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைம்லாம் கொடுக்க வேண்டாம், டைரெக்டாகவே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயுமே நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். லைட்டாக நம்ம டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடலாம், இது டைம் எடுக்க வேண்டாம். நம்ம வந்து லைட்டாக டீப் ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கொடுக்க வேண்டாம், லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம உடனே எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம வந்து செகண்ட் வந்து நான் எண்ணெயில் விட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வெறுமனையாகவே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். உத்தரா நீ எடுத்து சாப்பிடு, சாப்பிட்டு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. அது இந்த மலைக்கு வந்து சுட சுட சாப்பிட்டாவே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம காலிஃப்ளவர் பொரித்த எண்ணெயை நான் கொஞ்சம் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கடுகு பொரியிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம். அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ்னு சொல்லலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணணும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சரியா ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நல்லாவே வதங்கின மாதிரி தான் இருக்குது வெங்காயம். அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டு சேர்ந்து நல்ல வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியா பவுடர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாவ் பஜ்ஜி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாவே வதங்கிட்டு பாத்தீங்களா, ரொம்ப நம்ம டைம் கொடுக்க வேண்டாம். இப்ப நம்ம பொரிச்சு வச்சிருந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அப்படியே இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மலைக்கும் குளிருக்கும் இந்த மாதிரி நல்ல கார சாரமாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ண மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, காரம் கரெக்டாக தான் இருக்கும், உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்குன்ட்டு ரொம்ப ஓர உரப்பு போட்டிருக்கிறேன், ஏன்னா ஏன்னா பிள்ளைங்களுக்கு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் நல்ல உரப்பு சாப்பிடுவான், அவன் கடைகளில் வாங்கின உரப்புனா சாப்பிடுவான், வீட்டிலனா சாப்பிட மாட்டான். அப்படிதானடா நல்லா வதங்கிட்டு நம்ம இப்படியே விட்டுடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் அவன் சாப்பிடுவான், அதனால கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி ஆகட்டும், நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பெர்ஃபெக்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேட்டால் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணி கொடுங்க உங்கள் குட்டீஸ்க்கு. ரெண்டு சப்பாத்தி என்ன, நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிட மாட்டுக்காங்க பிள்ளைங்க அப்படின்ட்டு கவலையே பட வேண்டாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நான் வந்து நம்ம டேபிள் டாப்பில் தான் வந்து நான் சப்பாத்தி உருட்டுவேன். இப்போ இந்த கட்டர் வெஜிடபிள் கட்டர் வரும்போது எனக்கு அதிலே உருட்ட ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி தோசை தவாவில் போட்டு எடுத்துட்டா நம்மளுக்கு சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிரும். ஆமா இப்போ நம்ம சூப்பராக சப்பாத்தியும் காளான் கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம்.
ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ரொம்ப ரொம்ப அந்த மழை காலத்துக்கு இப்படி காரசாரமாக சாப்பிட்டு பாருங்களேன். கூட ரெண்டு சப்பாத்தி நம்ம சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு போய்ங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பாய்.